Hi all, welcome and welcome back to our channel SFC Prince Times. என் பேர் கிளாஷியா. ஸோ நம்ம வெயிட் லாஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம வீடியோஸ் எல்லாருக்குமே வந்து ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கட்டும், அவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும்ல. ஓகே, மறக்காமல் என்ன பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கிடுங்க, அந்த பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு செகண்ட் தான் ஆகும், இதை நீங்கள் கேட்டுக்கிட்டே கூட அந்த பெல் பட்டனையோ இல்லை சப்ஸ்கிரைப் பட்டனையோ அமைக்கிடலாம். இதனால் வந்து எந்த ஒரு இஷ்யூவும் உங்களுக்கும் ஆக போகிறதில்ல, எங்களுக்கும் ஆக போகிறதில்ல, உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சப்போர்ட் தான் இது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறந்துடாமல். ஓகே, நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுவோம். எக்ஸசைஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஜிம் போகிறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஏதோ ஒரு டானிக்கு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து செஞ்சு நம்ம வந்து உடம்பை வந்து இளைக்கணும், உடம்போட எடையை வந்து குறைக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனால் இவ்வளோ சிம்பிளாக ஒரே ஒரு ஒரு தண்ணியில் வந்து நம்மளால் வந்து உடம்பை இளைக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும், எல்லாமே வந்து மனசு இருந்தால் முடியும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இதில் வந்து இருக்கிற இந்த பெருங்காய தண்ணியில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதனால் உடல் எடை வந்து கணிசமாக குறையுதா, எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வெறும் வயிற்றில் பெருங்காயம் தண்ணி குடிக்கிறதுனால என்ன ஆகுது, அதாவது எம்டி ஸ்டொமக்கில் இந்த பெருங்காயம் தண்ணியை குடிக்கிறதுனால என்ன நமக்கு இயற்கையாகவே ஆகுது அப்படின்றத ட்ரை பண்ணலாம். வெறும் வயிற்றில் பெருங்காய தண்ணியை குடிக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாத்தையுமே வந்து இயற்கையாகவே கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இயற்கையாக கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு எளிய வழியாகவும் இந்த பெருங்காய தண்ணி இருக்குது. நம்ம வீட்டில் சமையல் அறையில் இருக்கிற எல்லா மசாலா பொருட்களை பயன்படுத்தி உடல் எடையை வந்து குறைக்கலாம். எப்படி அப்படின்னா, அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோமே, வாங்க பார்க்கலாம். நம்ம வீட்டில் அன்றாடம் உபயோகப்படுத்துகிற இந்த மசாலா பொருள், அதாவது இந்த பெருங்காயம் அப்படின்றது வந்து ஒரு டீஸ்பூன் வந்து வெந்நீரில் போட்டு குடிக்கணும், அதாவது சுடு தண்ணியில் போட்டு தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி குடிக்கும்போது தலைவலியிலேருந்து சளி இருமல் வரைக்கும் பறந்து போகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பெருங்காயம் போடுறதுனால நமக்கு வந்து கேஸ்ட்ரிக் ட்ரபிள் அதிகமாக இருக்காது. ஏன்னா வந்து இப்போ நம்ம வந்து பொட்டேட்டோ செய்கிறோம், இல்லை வந்து வாழைக்காய் செய்கிறோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக வந்து பெருங்காயம் போடுவாங்க. ஏன்னா பெருங்காயம் வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பெருங்காயம் வந்து என்ன அப்படின்னா முக்கியமான ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக தான் நம்ம உடம்புக்கு செயல்பட்டுட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப உதவியாகவும் இருக்குது, நம்மளோட உடம்புல இருக்க செல்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் இது உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, இதை வந்து இந்த பெருங்காயம் வந்து உணவை மட்டும் நமக்கு வந்து ருசி அதிகமாக கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட உடல் வந்து பருமனாக மட்டும் இல்லாமல் வயிற்று பருமல் இல்லைன்னா வந்து ஒற்றை தலைவலி இது போன்ற பிரச்சனைக்கு இந்த பெருங்காயம் வந்து உதவியாக இருக்கும். அதாவது இந்த பெருங்காயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் இருந்த இடமே தெரியாமல் காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப எளிமையான முறையில் பயன்படுத்தி நம்ம இதை சரி பண்ணிடலாம் அப்படின்னே சொல்லலாம். சரி, என்ன எளிமையான முறையை வந்து பயன்படுத்தி நம்ம இதை வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு டீஸ்பூன் வெந்நீரில் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தை கலந்து வெறும் வயிற்றில் குடிச்சிடணும். உடல் எடையை கணிசமாக குறைக்க இந்த ஒரு அற்புதமான ஒரு இது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சர்மம் கூட பொலிவு பெறும் அப்படின்னே சொல்லலாம். வேறு என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதில் இந்த பெருங்காயம் தண்ணி குடிக்கிறதுனால ஒற்றை தலைவலின்னு சொல்லக்கூடிய அந்த தலைவலி நீங்கிறதுக்கு பெருங்காயம் தண்ணி ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பெருங்காயத்தோட அலர்ச்சி எதிர்ப்பு பண்பு வந்து மிகவும் வந்து இதில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த தலைவலியை நீக்கிறதுக்கு உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து மாதவிடாய் காலத்தில் வந்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் வலி இருக்கு இல்லையா, அந்த வலி வந்து போகிறதுக்கு இந்த பெருங்காய தண்ணி வந்து ஒரு அற்புத பானம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் வந்து அப்படின்னா, ஏன் வலிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கர்ப்பைக்குள்ளே இருக்கிற அந்த கேஸஸ் வந்து வெளியே வர முடியாமல் தவிக்கும் போது தான் நமக்கு அதிகமாக வலி ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் உள்ளேருந்து வரக்கூடிய அந்த திசுக்கள் வந்து வெளில வரத்துக்கு உதவியாக இருக்கிறதுனால, அதாவது வந்து அது ஃப்ரீயாக வெளியே வரத்துக்கு இது
இந்த மாதிரியான விஷயங்கள் வலிக்கிறது நமக்கு ஏற்படுது. ஸோ அப்படி வலிக்கும்போது இந்த பெருங்காயம் தண்ணியை குடித்தோம் அப்படின்னா வலி நிவாரணம் கிடைக்கும், அந்த கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நானுமே ட்ரை பண்ணியிருக்கேன், நீங்களுமே ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சளி இருமல் பிரச்சனையில் அவதிப்படும் போது வெந்நீரோட பெருங்காயத்தை கலந்து குடித்தோம் அப்படின்னா அதோட மூல சுவாச பிரச்சனையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி சமாளித்து நம்மளை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். செரிமானம் போன்ற வயிறு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பெருங்காய தண்ணியை குடிக்கலாம். ஏன்னா நமக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அதாவது வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து நமக்கு வயிற்றுக்கு ஆகாதது ஏதாவது சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வலி ஏற்படும், வயிறு வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு சிலர் குத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து அடி வயிறு வலிக்கிறது, இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கும்போது இந்த பெருங்காய தண்ணி உதவியாக இருக்கும். இந்த பெருங்காயத்தை நம்ம சாப்பிட மட்டும் செய்யாமல் வெளியுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா நமக்கு செரிமான பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த பெருங்காயத்தை வந்து நல்லா மையாக அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை தொப்ப மேலே சுற்றி தேய்ச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணும்போது அந்த செரிமான பிரச்சனையும் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லலாம். உடம்பில் இருக்க ரத்தத்தில் நம்ம சொல்லக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு இந்த பெருங்காயம் ரொம்ப உதவியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எடையை கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கும் இந்த பெருங்காய தண்ணி உதவியாக இருக்கும். பெருங்காயத்தை உணவில் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வரும்போது இதய நோய் அபாயம் குறையும் அப்படின்னே சொல்லலாம். நமக்கு வந்து ஒரு சில டைம் வந்து செரிமானம், இப்போ நான்வெஜ்லாம் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னா அந்த டைமில் பெருங்காயத்தை ரசத்தில் போட்டு கூட சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் வந்து மோரில் கலந்து கூட நீங்கள் பெருங்காயத்தை சாப்பிடலாம். பெருங்காயம் பவுட்ராக மோரில் ஒரு ஸ்பூன் கலந்து குடிக்கலாம். அதே மாதிரி ரசம், மேல் ரசம்னு சொல்லுவாங்க இல்லையா, மேல் தண்ணி ரசம் சொல்லுவோம், அந்த ரசத்தில் கூட நீங்கள் பெருங்காயம் போட்டு சாப்பிடலாம். ஒரு சிலருக்கு வந்து டேப்லெட்ஸ் போடுறதுனால உடம்புல வந்து அலர்ஜிஸ் ஏற்படும், அதாவது வந்து அங்கங்கே தடிப்பு, கொசு கடிச்ச மாதிரி தடிப்பு வரதோ, இல்லை வந்து ஒரு சில மாத்திரையில் இருக்க அந்த ஒரு காம்பவுண்ட் வந்து ஒத்துக்காமல் அவங்களுக்கு அலர்ஜிஸ் வரும். ஸோ அலர்ஜி வரும்போது இந்த பெருங்காயம் தண்ணியை நம்ம குடித்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தத்தை தூய்மைப்படுத்திடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு மேல் தோலில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து ரத்தத்தில் கலப்படம் பண்ணுறதுனால தான். ஸோ அந்த ரத்தம் வந்து தூய்மையாக இருக்கிறதுக்கும் அந்த ரத்தத்தோட கெட்ட கொழுப்பை வந்து கரைக்கிறதுக்கும் இந்த பெருங்காயம் தண்ணி ரொம்ப உதவியாக இருக்கும். இது போன்ற பல ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. ரெடியாக இருங்க, வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க, நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எங்களோட ஒரு சப்போர்ட், ஒன்றும் இல்லை 100 சப்போர்ட்டுக்கு அர்த்தம், அதாவது உங்களோட ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு 100 பேருக்கு சமம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் செக்ஷன் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இது மாதிரி பல ஹெல்த் டிப்ஸ்களோட. ஹெல்த் டிப்ஸ் மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள் நம்ம சேனல்ஸில் வீடியோஸாக போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் அஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.